வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பெண், நானும் ஒரு பெண். ஹெல் ஹெல்ரோட் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அவரோட கம்பெனியோட ஒரு டாப் சேல்ஸ்மேனாக இருந்தார். அவரோட லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்து அவர் எப்பயும் போல ஸ்பீச் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அவருக்கு ஒரு சீரியஸான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்னால அவர் கோமாக்கு போயிடுறாரு. அவரால் கோமாவில் இருந்ததுக்கப்புறமா அவருக்கு கான்சியஸ்னஸ் வந்தது. அப்புறம் டாக்டர்ஸ்லாம் வந்து அவரோட பிரெயின் ரொம்ப சிவியர் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவரால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா அவரும் ரொம்ப ஷாக் ஆகி சேட் ஆகிட்டாரு. டாக்டர்ஸ் அவரால் அந்த சிச்சுவேஷன்லேருந்து மீறவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அவங்க சொன்னதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. ஏன்னா அவங்க மென்டர் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தார்னா, நமக்கு எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் 5 மினிட்ஸ்க்கு மேலே அதை பற்றி நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளேயே என்ன அள முடியுமோ, எவ்வளோ வருத்தப்படுமோ வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறமா லைஃப்பை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும். இதே தான் ஹேலும் ஃபாலோ பண்ணார். அவர் வருத்தப்படுறத விட்டுட்டு அவரோட சிச்சுவேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ டாக்டர் என்னை நடக்கதான் முடியாதுன்னு சொன்னார்ல, ஆனால் நான் வந்து இந்த உலகத்துலேயே வீல்சேரில் போகிற சந்தோஷமான மனுஷனாக இருப்பேன்னு சொன்னார். இல்லைனா நான் நடக்க ஆரம்பிச்சு டாக்டர் சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தாரு. இப்படி பாசிட்டிவ் அப்ரோச் பண்றதுனால அவரோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு. அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்க ஸ்டார்ட் பண்ணார். அவரோட லைஃப்பை பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணதுனால ஷாக்கிங்கா வெறும் 3 வாரத்தில் அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரோட லைஃப் நார்மல் ஆயிடுச்சு. அவர் நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஒரு நார்மலான லைஃப்பை வாழ ஆரம்பிச்சாரு. ஆனால் திரும்ப அவரோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. அதுதான் வந்து 2007 to 2008 நடந்த எக்கனாமிக் கிராஷ். இந்த எக்கனாமிக் கிராஷ்னால அவரோட பிஸ்னஸ் வந்து நைட்டோட நைட்டாக அழிஞ்சிருச்சு. இந்த ஃபேஸ் தான் அவரோட லைஃப்லேயே ரொம்ப மோசமான ஃபேஸ்ன்னு சொன்னார். நாள் ஆக ஆக அவர் இன்னும் ஏழை ஆகிட்டே போயிட்டு இருந்தார். இந்த சிச்சுவேஷன்ஸில் ஹேலோட ஒய்ஃப் அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுங்களேன், அவர் இந்த எக்கனாமிக் கிராஷ் நடக்கும்போது கூட நல்ல பொசிஷனில் இருக்காரு, நீங்கள் அவரை மீட் பண்ணி பேசலாமேன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஹேல் அவரோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவரோட சிச்சுவேஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏதாவது பிஸ்னஸ் டிப்ஸ் சொல்லுங்களேன்னு கேட்டார். அப்போ அவர் வந்து, உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் டிப்ஸும் தேவையில்லை, நீங்கள் நான் சொல்கிற 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நம்பர் 1, டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் எடுத்து படிங்கன்னு சொல்கிறாரு. இந்த அட்வைஸ் வந்து ஹேலுக்கு பிடிக்கவே இல்லை. இவர் என்ன எப்படி பேசுகிறாரு நினச்சிட்டு கிளம்பிட்டார். ஆனால் அவர் வீட்டுக்கு போய் யோசிச்சதுக்கப்புறமா இவர் ஏதோ சொல்கிறாரு, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா அவரோட லைஃப்பில் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதில் அவர் ஃபீல் பண்ணார். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அவர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை பண்ணிட்டாருன்னா அந்த நாள் ஃபுல்லாக அவருக்கு நிறைய விஷயங்களை பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த 2 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணாமல் ஒரு 6 ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணார். இன்றைக்கி நம்ம அந்த 6 மார்னிங் ஹேபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 6 ஹேபிட்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆத்தர் வந்து $50,000 வந்து கடனில் இருந்திருக்காரு. அவர் வீடை விற்கிற நிலமையில் இருந்திருக்காரு. பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அன்ஹெல்தியாக கூட இருந்திருக்காரு. இந்த 6 மார்னிங் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வெறும் 2 மாதத்தில் அவரோட இன்கம் டபுள் ஆயிடுச்சு. அவரோட வீடை விற்காமல் காப்பாற்றிட்டாரு. அவரோட பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுட்டு ஒரு மேரத்தான் கூட ஓடினார். அப்புறம் ரொம்ப சந்தோஷமான மனுஷனாகவும் ஆயிட்டார். டாக்டர்ஸ் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவர் நடக்கக்கூட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் மேரத்தான் ஓடுற அளவுக்கு அவரோட பாடியை நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து ஆத்தருக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த புக்கோட பேரை வந்து மிராக்கிள் மார்னிங்ஸ்னு வச்சாரு. ஆத்தர் வந்து இந்த 6 ஹேபிட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆக்ரனம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ரனம் என்னன்னா சேவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னா சைலன்ஸ். சைலன்ஸ்னு ஆத்தர் எதர் மீன் பண்ணுறார் அப்படின்னா மெடிடேஷன் இல்லைனா ப்ரேயர். நம்ம எல்லாருமே காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே உலகத்தில் இருக்க எல்லா டென்ஷனையும் நமக்குள்ளே வாங்கிக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அதே இன்ஃபர்மேஷன்ஸை மைண்டில் ஏற்றிட்டு எல்லாத்தையும் பற்றி கவலைப்பட ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க. மெடிடேஷன் வந்து அவங்களோட பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணி ஒரு காமான சுச்சுவேஷன்ஸ்க்கு கொண்டு வரும். நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து அதோட பீக் பர்ஃபார்மன்ஸில் வேலை செய்யும். அதனால் ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருனா, ஃபஸ்ட்டு மெடிடேட் பண்ணுங்கள், இது ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம்னு சொல்கிறார். எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க சக்சஸ்ஃபுல்லாக மாறுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை அவர் ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய சிஇஓஸ் வந்து அவங்களோட பிரெயினை பீக் பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ண மெடிடேஷன் தான் பண்ணுவாங்க. நம்பர் 2, அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா
நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதை அச்சீவ் பண்ணலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், வெல்த், சக்ஸஸ், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் பிரேவ், ஐ எம் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு அதனால் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நீங்கள் திரும்ப திரும்ப நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன், நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து அதை உண்மையை நம்பி நம்மளை ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட்டாக மாற்றும். நம்பர் 3, விஷுவலைசேஷன். இது ஒரு சிம்லர் டு அஃபர்மேஷன்ஸ் தான். அஃபர்மேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைப்போம். அதே மாதிரி விஷுவலைசேஷனில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரு இமேஜினேஷன் மாதிரி அவங்க மைண்டில் அதை விஷுவலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி காரை ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கார் கீ வாங்குற மாதிரி, அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, அந்த காரை நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நம்பர் 4, எக்ஸசைஸ். காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம பாடிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது ஏன் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா, நம்ம காலையில் எக்ஸசைஸ் பண்ணுவோம், நம்ம பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், நம்ம பிரெயின் வந்து எண்டார்ஃபின் ரிலீஸ் பண்ணும். இதனால் நீங்கள் பெட்டராகவும் ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட், காலையில் எழுந்திரிச்சு 1 மினிட் ஸ்கிப்பிங் பண்ணுறதோ இல்லை ஒரு 8 வாக் பண்ணுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இது மாதிரி காலையில் வெறும் 1 மினிட் பண்ணாலே நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ரீடிங் ஆத்தர் எதை மீன் பண்ணுறார் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது இல்லை ஏதோ ஸ்டோரி புக் படிக்கிறதோ கிடையாது. ஆனால் அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, நம்ம இப்போ ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கு நம்மளை ஏதாவது ஒரு வகையில் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த புக்ஸில் இருக்க நாலேஜில் நீங்கள் உங்கள் நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் லெவல், உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணி. நம்ம ஸ்கிரைபிங், ஸ்கிரைபிங்னு எதை சொல்கிறாரு ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா, எழுதுறது, ரைட்டிங், அதாவது ஒரு ஜேர்னல் எழுதுறது. ஏதாவது டைம் பாஸ்க்கு எதுவும் எழுதுறது கிடையாது. நம்ம நம்மளோட கோல்ஸ், ட்ரீம்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், உங்கள் டிசைர்ஸ், உங்களோட டு டூ லிஸ்ட்டு, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எல்லாத்தையுமே உங்கள் கோல்ஸை நீங்கள் எழுதுனால ஒரு மேஜிக்கலான விஷயம் நடக்கும். நீங்கள் உங்கள் கோல்ஸ் எழுதி வச்சிங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வர்ஜின் குரூப்ஸோட சேர்மன் ரிச்சர்ட் பிரான்சன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போவுமே வந்து ஒரு புக்கு வச்சுட்டு என்னோட கோல்ஸ், என்னோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டே வருவேன். இந்த விஷயம் தான் என்ன ஒரு பில்லியனரா மாத்திச்சுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வர ஐடியாஸ், தாட்ஸ், முக்கியமா எந்த வேலையை முடிக்கிறோம்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாத்தையும் அந்த புக்ல நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த சிம்பிளான விஷயம் உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் உங்களை ஒரு டூ டூ லிஸ்ட்டு இல்லைன்னா ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி உங்கள் தாட்ஸை எழுதி வச்சுட்டே இருங்க, உங்கள் ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணி எழுதுறதுக்கு லேசியாக இருக்காதிங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க. ஒரு நாள் எழுதிட்டு நான் நோட்ஸ் போட்டு ஃபோனில் எழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு ஃபிசிக்கல் நோட் வாங்கி எழுதுங்க. உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.